ஹாலிவுட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஹாலிவுட்டோட ஐக்கானிக் டேரக்டரான ஸ்டீவன் செல்பர்க்கோட ஓல்டன் டேஸ் டேரக்ஷன் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்ல போகிற அஞ்சு படமே தமிழ் டப்ல இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த அஞ்சு படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதங்க பாருங்க. வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி எப்போ சொல்கிறத நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சிருச்சு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் ஃபைவ், ஜாஸ். 1975 ரிலீஸான ஒரு த்ரில்லர் ஹாரான மூவி, ஐஎம்டிபி 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸ்டீவன் செல்பர்க்கோட டேரக்ஷனில் அவருக்கு திருப்பு மொழி அமைச்ச படம் தான் இது. இந்த படம் தான் ஹாலிவுட்டோட ஃபர்ஸ்ட் ஷார்க் அட்டாக்கிங் மூவி. அந்த ஓல்ட் அண்ட் டேஸ்ல ஷார்க் அட்டாக்கிங் மூவி இந்த மாதிரி சூப்பராக எடுக்க முடியும்னா ஸ்டீவன் செல்பர்க் சாரால் மட்டும்தான் முடியும். படத்தை இப்போ பார்த்தா கூட நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, பீச் கிட்ட ஒயிட் ஷார்க் வந்துடும். இப்போ அங்கே இருக்க மெயின் கேரக்டர் எப்படியாச்சும் ஷார்க்கு கிட்டிருந்து மக்களை காப்பாற்றணும்னு யோசிக்கும் போது தான் மேயர் கிட்டே இதை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அவர் இப்போ தான் டூரிஸ்ட் நிறைய வருவாங்கன்னு சொல்லிட்டு மணி நிறைய கிடைக்குன்ட்டு இருப்பாரு. பீச்சையும் ஓப்பன் ஏதோ இருக்குன்னு சொல்லிடுவார். அந்த ஒயிட் ஷார்க் அங்கே இருக்க எல்லா மக்களையும் சாவடிச்சிட்டு இருக்கும். இப்போ மூணு மெயின் கேரக்டர் ஸ்டீம் அப் பண்ணிக்கிட்டு அந்த ஷார்க்கை எப்படி அழிக்க போகிறாங்கிறத படத்தோட ஃபுல் ஸ்டோரிங் கூட. படம் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவி, கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்பர் ஃபோர், ஈடி தி எக்ஸ்ட்ரா டெரிஸ்டல். 1982 ரிலீஸான ஒரு ஃபேமிலி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, ஐஎம்டிபி 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அந்த ஓல்டர் டேஸ்ல இப்படி ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி நம்ம ஸ்டீவன் செல்பர்க் சார் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் நம்ம இடத்துக்கு வந்துருவாங்க, திரும்பி போகும்போது ஒரு ஏலியன் மட்டும் பூமியில் மாட்டிக்கும். இப்போ ஒரு சின்ன பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏலியன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு பயங்கரமாக பார்த்துப்பாங்க. அதே நேரத்தில் டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த ஏலியனை பயங்கரமாக தேடிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சின்ன பையனோட உடன்பிறப்பான பிரதர் சிஸ்டர் இவங்க கூட ஏலியன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏலியன் கூட இவங்களும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் படமே நல்ல எமோஷனலாக போகும். கடைசியில் அந்த ஏலியன் அவங்க பிளானெட்டுக்கு திரும்பி போச்சா இல்லை நீங்களே படத்தை பாருங்கள். படமே சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், தமிழ் டப்பிங்லேயும் சூப்பராக இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல ஒரு படம். இந்த படத்தை அப்படியே காப்பி அடித்து இந்தியன் சினிமாவில் எடுத்திருக்காங்க. அந்த படமும் பயங்கர ஃபேமஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. அந்த படமும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அந்த படத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுனா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் த்ரீ, சேவிங் பிரைவேட் ரயன். 1998 ரிலீஸான ஒரு வார் ஆக்ஷன் மூவி, ஐஎம்டிபி 8.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஹீரோ டாம் ஹாங்க்ஸ் ஆர் தான். படத்தோட ஸ்டோரி ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி தரமாக இருக்கும். இந்த படத்தில் நம்ம ஹீரோ பிரைவேட் ரயனுங்கிற பையனை காப்பாற்றுறதா ஸ்டோரியாக இருக்கும். படமே அல்டிமேட்டாக வேற லெவலில் இருக்கும். வேர்ல்டு வார் டூ ரிஃப்ளக்ஷன் இந்த படத்தில் பார்க்கலாம். கன்ஃபார்ம் எல்லாருமே பாருங்க, வேற லெவலான மூவி. படத்தோட தமிழ் டப்பிங் மீடியமாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லை தமிழில் பார்க்குறதா இருந்தாலும் தாராளமாக பாருங்கள். ஆனால் பார்க்காம மட்டும் இருந்துடாதீங்க, செம்மையான ஒரு படம். நம்பர் டூ, இந்தியானா ஜோன் சீரிஸ். இந்த சீரீஸில் இது வரைக்கும் நாலு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாலுமே சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி. இதில் நம்ம ஹீரோக்கு ஒரு மிஷன் தருவாங்க. அவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரொஃபஸர். அவர் கெட்டப்பை பார்த்தீங்கன்னா கவுபாய் மாதிரி இருக்கும். இந்தியானா ஜோன்ஸுக்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ட்ரெஷரை தேடி போவார். அதில் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சு அந்த ட்ரெஷரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறத இந்த சீரீஸோட ஸ்டோரி. கன்ஃபார்ம் எல்லாருமே பாருங்கள், பயங்கரமான அட்வென்ச்சர் ஃபீலை நீங்கள் செம்மையாக ஃபீல் பண்ணுவீங்க. ஹாலிவுட்டோட ஒன் ஆஃப் த கிளாசிக்கான மூவி. இந்த படத்தில் ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி இப்படி எல்லாமே செம்மையாக காட்டியிருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பில் வேறு இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் எல்லாருமே நாலு பாட்டை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, செம்மையான ஒரு சீரியல். நம்பர் ஒன், ஜுராசிக் பார்க் ட்ரையாலஜி. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மட்டும்தான் ஸ்டீவன் செல்பர்க் சார் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே பிரம்மாண்டத்தோட மறு உருவம் தான் இந்த ஜுராசிக் பார்க் ட்ரையாலஜி. நான் சின்ன வயசில் வாயை பிறந்த ஒரு படம். அந்த அளவுக்கு டைனோசர் எல்லாம் ரியலிஸ்டிக்காக காட்டியிருப்பாரு. அந்த ஓல்டன் டேஸ்லேயே ஸ்டீவன் செல்பர்க் சார் மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிச்சு படம் எடுக்க முடியும். ஹாலிவுட்டோட ஒன் ஆஃப் த கிளாசிக் மூவி தான் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ட்ரையாலஜி. அவரோட கரியரில் இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு படம். நீங்களே படத்தை பார்த்துருப்பீங்க, ஸோ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த படத்தை இப்போ கூட நைட் டைமில் தனியாக பார்த்தா அந்த டைனோசர் வர்ற சீன், டைனோசர் கத்துற சீன் இப்படி எல்லாமே செம்மையாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சீரீஸில் எல்லாமே தமிழ் டப்பில் வேறு இருக்குது. ஸோ யாராச்சும் இப்போ வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாருங்கள், செம்மையான ஒரு படம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்டீவன் செல்பர்க் சார் ஓல்டன் டேஸில் டேரக்ஷன் பண்ண அல்டிமேட்டான மூவிஸ் இல்லை, எல்லாமே தமிழ் டப்பில் வேறு இருக்குது. இந்த அஞ்சு படமே 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த சைல்டுஹுட் செம்மையான மெமரிஸ் மூவிஸ். உங்க கிட்ஸ் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்துருங்க, எல்லாமே தமிழ் டப்பில் வேறு இருக்குது, எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த அஞ்சு படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாமே டேரக்ட் லிங்க்ஸாக. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ண போது ஃபாஸ்ட்டாக டவுன்லாக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து செம்ம என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.